வணக்கம். பொதுவாக எந்த வகை பழங்கள் சாப்பிட்டாலும் உடம்புக்கு நன்மை தரும்னு கூறப்படுற நிலையில் சப்போட்டா பழம் ரொம்பவுமே சிறந்தது. அதில் அதிக நன்மைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அஜீர்ண கோளாறு உட்பட பல வகை நோய்களை சப்போட்டா பழம் தீர்க்கும்னு சொல்லப்படுது. சப்போட்டா பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும் அப்படின்னும், தினமும் ஒரு சப்போட்டாவை சாப்பிட்டோம் அப்படின்னா இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தி சமநிலையில் வச்சிருக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் சப்போட்டாவை சாப்பிட்டா ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்கள்லேருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க முடியும். சப்போட்டா சாப்பிட்றதுனால சிறுநீரகம் தொடர்பான நோய்கள்லேருந்தும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி சப்போட்டாவில் வைட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கிறதுனால உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. சப்போட்டாவில் இருக்கிற பாலிஃபினால்கள் தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை எதிர்த்து போராடுறதுக்கும் நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதுனால தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்குது. சப்போட்டா ஆரோக்கியமான மற்றும் பளபளப்பான சருமத்துக்கு ஒரு சிறந்த பழம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் பல்வேறு வைட்டமின்கள், ஆக்சிஜனேற்றுகள், தாதுக்கள் மற்றும் உணவு நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சப்போட்டாவில் இருக்கிற விதை மூலம் தயாரிக்கப்படுற எண்ணெய் நம்மளோட தலைமுடியின் ஆரோக்கியத்துக்கு அதிக நன்மை பயக்கும். அதே மாதிரி உடம்பில் இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா எரிச்சல் மற்றும் கவனமின்மை ஆகியவற்றை சந்திக்க நேரிடும். மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரும்பு சத்து சப்போட்டாவில் அதிகமாகவே இருக்கு. சப்போட்டாவை நம்ம வந்து எப்போ உண்ணக்கூடாது அப்படின்னா சரியாக பழுக்காத நிலையில் பச்சையாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது தொண்டையில் அரிப்பு இல்லைனா வாயில் புண் அந்த மாதிரி ஏற்படலாம். அதே மாதிரி பச்சையான சப்போட்டாவை சாப்பிட்றது அஜீரணம் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருந்துச்சுன்னா சப்போட்டா சாப்பிட்றதுக்கு அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.